ബീജമുട് ബീജമുട് ടാൻ 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 சங்கீதம் நல்லா எல்லாருமே சொல்றாங்க, கொஞ்ச நேரம் பாரு கேளுங்க. நிசரிசா தகர்தீம் நிசரிசா வெக்கமாக்குது. நான் அடுத்த வீடியோல பாடுறேன் மீதி சங்கீதம். இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனால போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவுல படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கோமதி வலிக்குதா? கோமதி உங்களதான் வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோமதி. நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க ஆரம்பி. கோமதிக்கா வலிச்சா சொல்றீங்களா? உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஆமாண்டா double da amanda dalda give respect take respect okay unakla edukda respect porambo என்னங்க இவ்ளோ பெரிய மூட்டை? கேரம் போர்டு பவுடருமா? கேரம் போர்டு பவுடரா? எதுக்கு? லாக் டவுன் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அது முடியுமோ முடியாதான் தெரியல. அதான் மொத்தமா ஹோல்சேல் வாங்கிட்டு வந்துட்டேன். மருமகளே, நான் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருப்பேன். அப்படியா அத்தை? அப்போ இங்கேயும் காலையில 10 மணி வரையும் தூங்கலாம்ல? ஆஹா சூனா போனா, ஒருத்தருக்கு வேலத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடு ராசா. கிரிக்கெட்ல உங்களுக்கு பேட்டிங் ஆடுறவங்க பிடிக்குமா, பவுலிங் ஆடுறவங்க பிடிக்குமா? எனக்கு ஓரமா அந்த குட்டப்பாவோட போட்டு 4 பொண்ணுங்க ஆடுமே, அதாம பிடிக்கும். புதுசு புதுசா நோய் வருது. புத்தாண்டு தினத்தன்று விலை உயர்ந்த காரை பரிசாக வழங்கிய நண்பன். அட, நமக்கும் வந்தது பரிசு, இந்த ஓசி காலண்டர் மட்டும்தான். என்னப்பா கேலண்டர்ல தேதி கிழிச்சிட்டு தேதியவே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த காலண்டர்ல தோல்வி, பயம், அலைச்சல், துக்கம் அப்படின்னு போட்டிருந்தா சொன்னபடி கரெக்டா அப்படியே நடக்குது. அதுவே லாபம், மகிழ்ச்சி, பணவரவு அப்படின்னு போட்டிருந்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இது எனக்கு மட்டும்தானா, உங்களுக்கு எப்படி? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். எப்பவும் என்ன நீங்க பாத்துக்கிறத விட எங்க அப்பா வந்தா கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறீங்களே, ஏன்? உங்க பொண்ணு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் வாழ போகும்போது அங்க அவ புருஷன் நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல என்ன கவனமா பாத்துக்கிட்டா எங்க அப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சு பண்றீங்களா? அம்மாவோட அன்ப அழுகையில வெளிப்படுத்திடுவாங்க, ஆனா அப்பா பாசத்தை மனசுக்குள்ளதான் வச்சிருப்பாரு, வெளிக்காட்ட மாட்டாரு. ஒரு அப்பா தன் பொண்ணை கட்டி கொடுக்குற இடத்துல சந்தோஷமா வாழ்றத பாக்குற பாக்கியம் இங்க பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த பாக்கியத்தை உங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காகத்தான் அப்படி பண்றேன். மத்தபடி உங்க அப்பா கிட்ட எதிர்பார்த்து எதுவும் பண்ணல. என்ன ஒரு ஸ்பீக்கரா ரெண்டு ஸ்பீக்கரா? ஒன்பது ஸ்பீக்கர் சத்தம் இல்ல. ஒரு மணி நேரமாவது மனுஷன் நிம்மதியா தூங்க விடுறீங்களா? ராத்திரி பூரா ரப்பா இருக்கிற மாதிரி மாறி மாறி குறைச்ச சத்தம், விடுஞ்சது சண்டை. சீச்சி சீச்சி சீச்சி, மரியாதையா எங்கேயாவது போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்க வேண்டியதுதான். ரூமா? ரூம் இந்த வயசுல ரூம் கேக்குது? ஜமீன்தார் மாவன் கழுத பல்ல விளக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடா. சும்மா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் எனக்கு கட்டக்கோ. ஆமா, எப்படி பள்ளிக்கூடம் போறது? இன்னைக்கு பரீட்சை. பரீட்சை என்ன, பள்ளிக்கூடம் போறது இல்லையா? என்ன பண்றது? பரீட்சை எழுத போறது யாரு, நீயா நானா?
தலையில தலையில அடிச்சுக்கிட்டு படிக்க விட்டீங்களா? கல்யாணம், கருமாதி, சினிமா, பீச், எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிட்டு போய் பழக்க பிடிச்சிட்டீங்க. படிப்பு எப்படி வரும் அனுபவிங்க. இந்த புது வருஷத்துல நல்லா சம்பாதிச்சு வீடு காருன்னு வசதியா இருக்கணும். இந்த புது வருஷத்துல நல்லா சம்பாதிச்சு வீடுன்னு வசதியா இருக்கணும். இந்த புது வருஷத்துல நல்லா சம்பாதிச்சு இருக்கணும். இந்த புது வருஷத்துல இருக்கணும். அவ்வளவுதான். உலகத்திலேயே ஆபத்தான எதிரி யார் தெரியுமா? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச உன்னோட நண்பன் தான். மேடம், இந்த பக்கம் பார்த்தா ஒரு மலை, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மலை, அந்த பக்கமும் அந்த பக்கமும் மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா? சரி, பேஞ்சிச்சு புது ட்ரெஸ். மழை தூருது, மாடியில காய போட்ட ட்ரெஸ் எடுக்க போலயான்னு கேட்டேன். வெறும் ரெட்டு டை கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ரெட்டு டை கூட பேண்ட் செட்டவும் போட்டு வந்திருந்தாங்க. நானும் எங்க அப்பா மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்ல. உங்க அப்பா டாக்டரா? அவரும் ஆசைப்பட்டார். ஹலோ, ஆளுங்களை அடிச்சாங்க? இல்ல சார், மார்க் மை வேர்ட்ஸ், என் ஃப்ரெண்ட் நினைச்ச தாத்தா கொஞ்சம் ஓவரா கண்ணுத்துக்காமோ எனக்கு தான். ஐயோ ஐயோ, என்ன பீஸ் பீஸா வெட்டிடுவேன் சார். ஐ அம் வெரி சாரி சார். என்ன கட்ட வரதுல பேசுறேன். புஷ்பா, புஷ்பராஜ், எனக்கு ஒரே ஒரு ஆசை, அப்பா அவரு சாப்பிட்ட நான் சாப்பிட்டு அவரு மடியிலே வாழ்ந்துடணும். மேடம், உங்க வீட்டுல இருந்து புருஷன் போன் பண்றாரு. புருஷனா, என்னடா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிருக்கியா? திருட்டு பிச்சு, நீ சின்னதா நாத்திங்கணுமா? மூதேவி குப்பையில போடல, நாயில போடல, உங்க அம்மா குடுறேன். நீங்க சாப்பிட்ட